தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராகிய ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் பாவங்களை போக்க சிலுவையில் பாவ பரிகார பலியாக உம்மையே கையளித்த கிறிஸ்துவே, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் உள்ளம் தூயதாய் மாறவும் தூய்மையில் நிலைத்திருக்கவும் வேண்டி தூய ஆவியானவரை துணையாய் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் ஆண்டவரை அணுகி செல்வோமாக என்று எபிரேயர் 22 சொல்லியிருப்பதை போல, எங்கள் நம்பிக்கையும் அரணும் புகழிடமும் கோட்டையும் நீரே என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. இதோ இந்த அதிகாலை வேளையில் காற்று தூய்மையாய் இருப்பதைப் போல, இந்த அதிகாலை புத்துணர்வை தரக்கூடியதாயிருப்பதைப் போல, எங்கள் உள்ளமும் தூய்மையாய் உம்மை அணுகி வர அருள்தாரும் இயேசுவே. ஆண்டவரே, நீர் துன்புற்று இறந்து உயிர்த்த பின் 40 நாட்களாக உம் சீடர்களுக்கு தோன்றி இறையாட்சியை தெளிவான சான்றுகளால் கற்பித்தவரே, அதே போல எங்களையும் நீர் பொறுப்படுத்து வழி நடத்தும் ஆண்டவரே. விண்ணக வாழ்விற்கு நாங்கள் தகுதி உடையவர்களாய் எங்களை மாற்றும். உமது நற்செய்தியை எங்களுடைய வாழ்வால் பிறருக்கு அறிவிக்கும் தூதுவர்களாக நாங்கள் மாற எங்களை வலுவூட்டும் ஆண்டவரே. உமது அன்பார்ந்த சீடர்களாக நாங்கள் வாழ முயலும் போது ஏற்படும் சோதனைகளை தாங்கி திராட்சை செடியான உம்மோடு இணைந்த கொடிகளாய் பலன் தர வரம் தாரும். வாழ்வது நானல்ல, எனில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்ற மனநிலையை நாங்கள் கை கொள்ள எங்களை திடப்படுத்தும். அன்பும் சகோதரத்துவமும் எங்கள் மனங்களில் நிறைக்கட்டும். வெறுப்பும் வஞ்சகமும் எங்களை விட்டு அகலட்டும். நம்பிக்கையும் அமைதியும் எங்களை சூழ்ந்து பரவட்டும். உமது தெய்வீக ஒளியால் எங்கள் உள்ளத்தின் சுடர் ஏற்றப்படுவதாக. அந்த உன்னத ஒளியால் எங்கள் அகமும் புறமும் உண்மையின் வெளிச்சம் ஒளி வீசட்டும் ஆண்டவரே. எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைய அருள் தருவீராக. உமது திருவுளம் எது என தேர்ந்து தெளிந்து எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதை தெளிவாக உணர்ந்து தெளிந்து வாழ வரம் வேண்டி எங்கள் அனைவரையும் உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. ஆசீர் அருளும். ஆமேன், ஆமேன்.